இருக்கான்றத அதையும் சேர்த்து பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, 4 வத்தல், 2 ஸ்பூன் தனியா. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மசாலோட வாசம் நல்லா வருதுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சின்ன துண்டு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 15 பால் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலாவை நல்லா அரைச்சி வச்சாச்சு. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம். இப்போ அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அது மேலே குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டுங்க. இது கூட நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. நம்ம இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கிட்டுங்க. இது கூட நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருவோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு 7 விசில் வைக்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். Thanks for watching.